வணக்கம். இன்னைக்கு சத்தான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை காம்போட க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு சின்ன தக்காளி பழம், சின்ன வெங்காயம் அஞ்சாறு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, ரெண்டு சின்ன பூண்டு அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகம் ரெண்டு டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு போதுமான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை போட்டிருக்கேன். கீரையை போட்டுட்டு பருப்பு தண்ணியை நல்லா கலக்கி ஊற்றியாச்சு. நம்மளுக்கு எந்த அளவு சூப்பு வேணுமோ, இப்போ ஒரு டம்ளர் வேணும்னா மூணு டம்ளர் பருப்பு தண்ணியோடு மூணு டம்ளர் வந்து அளந்து விட்டுக்கணும். இப்போது பருப்பு தண்ணி ஒரு டம்ளர் இருந்தது, இது ஒன்று ரெண்டு, இது மூணு டம்ளர். தக்காளி பழம், மஞ்சள் தூள், சீரகம், சின்ன வெங்காயம், பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, மிளகுத்தூள் இப்போ போடலை, கடைசியில் போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். இப்போ 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்துட்டுருந்தது. இப்போ லைட்டாக உப்பு, இப்போ தான் உப்பு சேர்க்கணும். வேணுங்கிற அளவு, தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துட்டு நல்லா வந்து மசித்து விட்டுக்கணும். அந்த கீரையில் உள்ள சத்து, காம்பில் உள்ள சத்து எல்லாமே வந்து சூப்பில் இறங்கிடும். கீரையை வந்து வெறும் கீரையாக போடாமல் பெரிய காம்பை எடுத்துட்டு அந்த சின்ன சின்ன காம்புகளோடையே நான் கீரையை போட்டுட்டேன். காம்போட சூப்பு போட்டோம்னா காம்பில் உள்ள சத்தும் கீரையில் உள்ள சத்தும் நமக்கு வந்து சூப்பில் சேர்ந்துக்கும். இப்போது தேங்காய் பால் வடிகட்டியில் தான் கீரையை வந்து நல்லா இப்படியே மசித்து மசித்து விட்டு வடிகட்டணும். இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் இல்லையா, ஒரு டம்ளராக வற்றிடுச்சு. அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து காம்பு கீரை எல்லாமே உறிஞ்சிக்கிறதுனால நல்லா வற்றி நமக்கு ஒரு டம்ளர் தான் கிடச்சிருக்கு. இப்போது மிளகுத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டு சூடாகவே குடிக்கலாம்.